அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:15 படியாக ஏக தேவனாய், அதாவது சதா காலமும் ஒருவராயிருக்கிற ஆண்டவராய் இயேசு நாமத்தால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த கொடுக்கப்படும் செய்தி குறித்து கொடுக்கப்படுகிற சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு கோடாக்குடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான இந்த கடைசி காலத்திலே நமக்கு தேவையான ஒரு வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் காத்துக்கொண்டேன். இந்த கடைசி காலத்திலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அன்பான எச்சரிப்பு. இங்கே யோபு பாருங்கள், தேவனுடைய வார்த்தை குறித்து கொடுக்குற ஒரு அருமையான சாட்சியை நீங்கள் இப்போது கேட்டீர்கள். மறுபடியும் வாசிக்கிறேன், யோபு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அவர், அதாவது ஆண்டவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் காத்து கொண்டேன். ஆம், இதுதான் இன்றைக்கு தேவை. நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். வார்த்தை தாறுமாறாக பாருங்கள் பிக்கப்பட்டு தாறுமாறாக உபதேசிக்கப்படுகிற ஒரு பயங்கரமான கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை அதை எதிர்ப்பவர்களை காட்டிலும் அந்த வேதத்தை வைத்துக்கொண்டு போதிக்கிறவர்கள் மூலமாக அதை எடுத்து கையாளுகிற மூலமாக தான் இன்றைக்கு பரியாசம் பண்ணப்படுகிறது என்பதை நாம் உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேத வார்த்தையில் விளையாட்டாக பயன்படுத்துகிறார்கள். பாருங்கள், ஏற்ற தாழ்வோடு பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். லவோதிக்கா சபை, நாம் வாழ்கிற காலம்தான் கடைசி காலம். லவோதிக்கா சபை, இந்த லவோதிக்கா சபையிலே வார்த்தையாக இயேசு வெளியே நின்று கொண்டு, சபைக்கு வெளியே நின்று கொண்டு அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிற பரிதாபமான காட்சியை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவட பிள்ளைகளை, ஏன்னு சொன்னால் அந்த கடைசி நாட்களிலே லவோதிக்கா சபை, அது எந்த சபையாக இருந்தாலும் இன்றைக்கு வார்த்தைக்கு மதிப்பு இல்லை, வார்த்தைக்கு மரியாதை இல்லை. எங்கே பார்த்தாலும் நான் பார்க்கிறோம் பாரம்பரியம், மனுஷோபதேசம், கட்டுக்கதைகள். பாருங்கள், ஆட்டம் பாட்டம், கேலி கூத்தாக செய்தி கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக, வார்த்தை பரியாசம் பண்ணப்பட்டது நிமித்தமாக, தள்ளப்பட்ட நிமித்தமாக, புறக்கணிக்கப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு வார்த்தையாக இயேசு கிறிஸ்து லவோதிக்கா சபையில் சபைக்கு வெளியே நின்று கொண்டு பரிதாபமாக தட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை குறித்து மிகவும் கவனமாக எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இங்கே யோபு தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு கரிசனமாக காத்து கொள்ள காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது மத்தேயு 4:4 பார்க்கிற மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவன் சரியாக அறிந்து கொண்டான். பாருங்கள், சங்கீதம் 138:2 படியாக, அவர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை தான் அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை அவன் சரியாக அறிந்து கொண்டான். அது மட்டுமல்ல, என் ஆண்டவருடைய வார்த்தை தான் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்பதை அறிந்து கொண்டான். அவருடைய வார்த்தையில் தான் எனக்கு சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், இளைப்பாறுதல் என்பதை அறிந்து கொண்டான். அந்த வார்த்தையை உட்கொண்டால்தான் எனக்கு நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனோடு என்னெடுக்கும் நான் மறித்தாலும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு சதா காலமும் வாழ எனக்கு தேவை அவருடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டான். அந்த வார்த்தை தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு சுமந்து செல்ல வேண்டும் என்பதை அவன் சரியாக அறிந்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நீங்கள் 119 வார்த்தைப்படும் தாவிது கூட அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவாக கனப்படுத்துகிறான் பாருங்கள். உங்களுடைய கட்டளை தான் எனக்கு பிரதானம், நம்முடைய வேதம் தான் எனக்கு வெளிச்சம், உன்னுடைய கற்பனைப்படி நடக்காதவர்கள் என்னை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் வடிகிறேன்னு சொல்லி பாருங்கள். வார்த்தையை கை கொள்ளாத மக்களை குறித்து அவன் எழுதியிருக்கிற வார்த்தை, இன்றைக்கு அப்படிப்பட்ட தாவீதின் இருதயம் இன்றைக்கு நமக்கு தேவை. நாம் கை கொள்ள வேண்டும். கை கொள்ளாத மக்களை பார்த்து ஐயோ ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று கண்ணீர் விடுகிற ஒரு தாவீதாக இன்றைக்கு நாம் எல்லாரும் மாற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அறிந்து கொள்வோம். மேலும் யோபு அறிந்து கொண்டது என்னவென்றால், இந்த வார்த்தை மூலமாகத்தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த வார்த்தை இருந்தால்தான் ஆசீர்வாதம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆபிரகாமத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் அவன் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தான் என்று அறிந்து கொண்டான். ஈசாக்கிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் ஒரே வருஷத்திலே 100 பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டான். யாக்கோபுரத்திலே வார்த்தை இருந்தபடினால்தான்
அவன் ராஜகுமாரனாக இஸ்ரவேலாக தேவனுடைய மைந்தனாக புத்திரனாக ஆண்டவருடைய எல்லா சொத்து சுகங்களுக்கு சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். மோசே இடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் அவர் முகமுகமாய் பேசினார். ஆம், என் அருமையான தேவனுடைய இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏராளமான மக்கள் கர்த்தரிமத்தில் இறங்கி வந்தார், எனக்கு தரிசனம் கொடுத்தார், அப்படியாக பேசினார், இப்படியாக பேசினார் சொன்னால் பாருங்கள், அவர்கிட்ட வார்த்தை இருக்க வேண்டும். வார்த்தை இல்லாத எந்த ஊழியக்காரர் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து இறங்கி வரமாட்டார், தரிசனம் கொடுக்க மாட்டார், மணிக்கணக்காக பேச மாட்டார். இதை கவனமாக இருங்க. மோசே இடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் கர்த்தர் அவரிடத்தில் முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கவனமாக இருப்போமாக. அது மட்டுமில்லை, யோசுவாவிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் அவன் கட்டளையிட சூரியனும் சந்திரனும் நின்றது. அப்படியே பாருங்கள், அந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்றது என்பதை அவன் அறிந்து கொண்டான். எலியாவிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தபடினால்தான் இயற்கைக்கு அப்பால் போட்ட அற்புதங்கள் அடையாளம் நடந்தன என்பதை அவன் அறிந்து கொண்டான். மேலும் யோபு அறிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் எலிசா. எலிசா குறித்து வேதமே சொல்கிறது, 2 ராஜாக்கள் 3:12 எலிசாவிடம் தேவனுடைய வார்த்தை இருந்தது. எலிசாவிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புதங்கள், பயங்கரமான கடன் பிரச்சனை தீர்க்கப்பட்டது, நாகமானுடைய வியாதி தீர்க்கப்பட்டது. பாருங்கள், அந்த மற்ற ஒன்றுமில்லாத இடத்துல அநேகர் சாப்பிடும்படியாக காரியங்கள் மாற்றப்பட்டது, கடினமான இரும்பு தண்ணீரில் மிதக்கும்படியாக காரியங்கள் இலகுவாக மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தானியேலிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோரத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் அக்னி சூழலில் 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்னி சூழலில் போடப்பட்டு அவர்கள் வெந்து போகாதபடிக்கு அக்னி வாசம் கூட படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தரே ஒரு புத்திரனாக இறங்கி வந்து அவரை காப்பாற்றினார். காரணம், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோரத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தது என்பதை இந்த யோபு அறிந்து கொண்டான். அது மட்டுமில்லை, தாவிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் இதயத்துக்கு ஏற்ற தாசனங்கிற சாட்சியை பெற்றான் என்பதை விசுவாசத்தோடு அறிந்து கொண்டான். இன்றைக்கு நான் சொல்கிற காரியம், அப்போஸ்தலரிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தபடினால்தான் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இன்றைக்கு உலகம் கலக்கப்பட வேண்டுமானால், உலகத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக கை கொண்டு, வார்த்தையை வார்த்தையாக பிரசங்கிக்கிற, வார்த்தையை வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற கூட்டம் எழும்பினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்தியாவில் எழுப்புதலை பார்க்க முடியும், தமிழ்நாட்டில் எழுப்புதலை பார்க்க முடியும், உலகத்தில் எழுப்புதலை பார்க்க முடியும். வார்த்தை இல்லாமல் எழுப்புதல் இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் சீக்கிரம் வார்த்தையை வார்த்தையாக பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் பெரிய ஒரு எழுப்பலை உண்டாக்குவார் என்று இயேசு நாமத்தாலே நான் தீர்க்கதரிசனமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆமே, பாருங்க, இதையெல்லாம் யோபு அறிந்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தை இல்லாட்டா எனக்கு பிழைப்பு இல்லை, ஏசப்பா சொன்ன வார்த்தை இல்லாவிட்டால் எனக்கு பரலோகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையிலே கண்ணீர் துடைக்கப்பட முடியாது, துக்கம் சந்தோஷமாக மாற முடியாது, என் விருப்பம் நிறைவேற முடியாது என்பதை அறிந்துதான் அவன் சொல்கிறான், என் ஆண்டவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இப்படிப்பட்ட யோபுகள் இன்னைக்கு நமக்கு தேவை. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவருடைய அன்பை விட்டு அவருடைய வார்த்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிற, வார்த்தைக்காக நிற்கிற ஒரு கூட்டம் எனக்கு வேண்டும். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் காத்துக்கொண்டேன். இன்றைக்கி எவ்வளவாக விதவிதமாக சாப்பிட ஆசைப்படுகிறோம், ஹோட்டலில் போய் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு விதவிதமாக சாப்பிட ஆசைப்படுகிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் சொல்கிறான், அவன் நாட்கள் கூட அருமையான ஆகாரங்கள் உண்டு, விரும்பத்தக்க ஆகாரங்கள் உண்டு, விதவிதமான பலவிதமான அறுசுவை ஆகாரங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஆகாரத்தை காட்டிலும் அவருடைய வாயின் வார்த்தைகளை, அந்த ஆகாரத்தை காட்டிலும் நான் காத்து கொண்டேன் என்று சொல்வது, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை இன்றைக்கு எழும்ப வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ வார்த்தையின் மூலம் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தபடினால்தான் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் தேவனுடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று சொல்கிற வார்த்தையை நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வார்த்தை அவனுக்கு ஜீவனாக இருந்தபடினால்தான், வாழ்க்கையின் சட்டமாக இருந்தபடினால்தான், அந்த வார்த்தை விட்டு விலகாமல் பின்வாங்காமல் அந்த வார்த்தையில் உறுதியாக நின்றபடினால்தான்
ஆகாரத்தை காட்டிலும் அந்த வாயின் வார்த்தையில் ஆண்டோட வாயின் வார்த்தையில் அதிகமாக காத்து கொண்டபடினால்தான் பல விதத்தில் நம்ம உபதேசம் பண்ணுகிறோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை அவன் கை கொண்டு அந்த வார்த்தையை விட்டு பின்வாங்காமல் இருந்தபடினால்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு வார்த்தையாக இருக்கிறான். என் அருமையான தேவட பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அது காரணமாக இருந்தது. இன்றைக்கு ஆசிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? இன்றைக்கு ஏராளமான சபையில் மனுஷ உபதேசங்கள் இன்னும் விட்டு விலகலை. கட்டுக்கதைகள் வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறச்சு நல்லாக தெரிகிறது. இது மனுஷ உபதேசம் என்று நன்றாக தெரிகிறது. இது கட்டுக்கதை, இது வேதத்துக்கு விரோதமான காரியம் நன்றாக தெரிகிறது. பாருங்கள், ஆனாலும் அவைகளை விட்டு வெளிவர மனம் இல்லை. பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், ஆண்டோட வார்த்தைகரமாக நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆதலால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாதபடிக்கு ஏதோ ஒப்புக்காக ஆண்டவரே என்று சொல்லி வார்த்தைன்னு சொல்லி கொண்டு அப்படி மாய்மாலமாக நாம் வாழ்கிறபடினால்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆ, வார்த்தைகளை கொண்டு பாருங்கள், யோவேல் 14:2 சொல்கிறது, இந்த நாட்களிலே கடைசியில் ஆண்டு கொடுக்குற வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்னார், மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் உனக்கு தேவையானது ஒன்று, அதுதான் அவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் மாதிரி. அருமையானது என்னோட பிள்ளைகளே, அவர் வைத்த மாதிரியின்படியாக அவர் கொடுத்த வார்த்தையின்படியான ஒரு மனம் திரும்புதல், வார்த்தையின்படியான ஒரு ஞானஸ்நானம், வார்த்தையின்படியான ஒரு அபிஷேகம், வார்த்தையின்படியாக இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமையோடு இருந்தார், பேசினார், எப்படி சாந்தமாக இருந்தார், எப்படி அவர் நமக்கு ஒரு மாதிரியை காட்டி வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு மாதிரி. அந்த வார்த்தையின்படியே நாமும் வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர்மை ஆசிரியப்பார். மனவளனாக இயேசு வார்த்தையாக இருக்கிறார். நாமும் அவரை போல வார்த்தையாய் மாறினால்தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அதெல்லாம் அருமையானதோட பிள்ளைகளே, இன்றைக்கு Luke 5:1 பார்க்கிறோம். அவரோட வசனத்தை கேட்கும்படியாக திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, ஐயோ அங்கே போனாண்டா ஆண்டோட வார்த்தை உண்மையான ஒரு சத்தியம், அந்த தாகத்தோடு ஓடி வருகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு கடைசி நாட்கள் எழும்ப வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நீங்கள் இருக்கும்படி இயேசு நாமத்தில் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். Kamara Shama Allah can take him surpassed and has to take him surclassed and be Lord Jesus Christ. இருபுறமும் பட்டைமுள்ள ஒரு வார்த்தையாக, அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீதியாக நியாயந்திருக்கிற வார்த்தையாக உன் தேவனாக்கியத்தர் இயேசு கிறிஸ்து நான் பேசுகிறதாவது. உன் பிழைப்புக்காக நீ உலகமெங்கும் எங்கெங்கோ ஓடி அலைந்து கொண்டிருக்கிறாய். Lamara shamaka like and take him is a power like and take him is a class training unde pulaippukaga nee irukkira edathiley edeyo theedi alaindu kondirukkirai. Lamara shamaka like and take him is a flow as then take him is a training ana unakku vendiya pulaippu un vaayileye irukkirad enbai mattume arindu kolla thavari vidadirpaayaga. Shapaka like and take him is a more like and take him is a class training Lord en vaarthai mattum un vaayile irukkumaanal நீ பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இருக்க முடியாது. என்னை கனப்படுத்துகிறவர்களே நானும் கனப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என் வார்த்தைகளை யார் கனப்படுத்துகிறார்களோ அவர்களை நான் கனப்படுத்துவேன். இந்த வார்த்தை உனக்கு போதுமானது. எந்த சூழல் மத்தியிலும் என் வார்த்தையிலே நிலைத்திரு, என் வார்த்தையை மகிமைப்படுத்து. லோ ஆஸ்டன் டெக்கிமிஷ கார், நிச்சயமாக உன் நடுவில் இறங்கி வந்து நீ விரும்புகிற காரியத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமீன். ஆண்டவரே, என்ற வார்த்தையின்படியே என்ற பிள்ளையில ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்தில் விளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் ஜெப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரன் ஸ்டீபன் சேனாதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார், 33 ஹால்ஸ்டவர்ஸ்,
56, பழைய எண் 33, ஹால்ஸ் ரோட், எக்மோர், சென்னை 8.